நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 8 சனிக்கிழமை அதிகாலை நிலவர காற்று பற்றிய அறிவிப்பு. கடல் தொழில் செய்யலாமா, காற்று இருக்கிறதா, முக்கடலிலும் காற்று எப்படி என்பதை அறிவோம். முக்கடலிலும் வலுவான காற்று ஏதும் இல்லை, விட்டு விட்டு லேசாக அவ்வப்பொழுது திடீர் திடீர்னு வீசக்கூடிய காற்று தான். அதுவும் மன்னார் வளைகுடாவில் கண்டிப்பாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை காலம் என்றாலே மன்னார் வளைகுடாவில் காற்று இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக கொழும்பு தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதியிலையும் கன்னியாகுமரி தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதியிலையும் அந்த முக்கோண பகுதி, அதாவது தூத்துக்குடி கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியிலேருந்து கிழக்கு இலங்கை வரைக்கும் உள்ள பகுதி வரைக்கும் உள்ள பகுதி கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று இருக்கும், விட்டு விட்டு வலுவாக இருக்கும். குமரி கடல்லையும் வலுவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் பிற கடற்பகுதியில், அது கேரளாவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவின் தெற்கு கரையோரம், வடக்கு போக வேண்டாம், கர்நாடகாவின் வடக்கரையோரத்தில் வலுவான காற்று இருக்குது. கர்நாடகா வேண்டாங்க, கேரள கடலோரம், குமரி கடல், மன்னார் வளைகுடா, தமிழ்நாட்டினோட கடலோர பகுதிகளை மீன்பிடிக்கலாம். ஆனால் மன்னார் வளைகுடாவில் திடீர் திடீர்னு எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்கணும். திடீர் திடீர் என்று காற்று வரும், அது 45 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். குமரி கடல்லையும் திடீர் திடீர்னு காற்று வரும், எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்கணும். ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவிலே ஒரு அச்சுறுத்தும் காற்று இல்லை. ஆனால் அச்சுறுத்தல் காற்று மன்னார் வளைகுடாவில் மட்டும் இருக்கும், குமரி கடல்லையும் இருக்கும். எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்கலாம். ஆனால் தடை எதுவும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தடை விதிக்கிறதுக்கு, தடை விதித்தா ஆண்டு முழுவதும் தடையில் தான் இருக்கணும். நீங்கள் மீனே பிடிக்க முடியாது, தொழில் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்கணும் மன்னார் வளைகுடாவில், தெற்கு மன்னார் வளைகுடா, கண்டிப்பாக குமரி கடலில், பிற கடற்பகுதியில் நீங்கள் மீன் பிடிக்கலாம். வரக்கூடிய 13ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் மீன் பிடிங்க. 13ஆம் தேதியிலேருந்து காற்றோட வேகம் அதிகரிக்கும். புதிய காற்று சுழற்சி, மேலடுக்கு சுழற்சியாக உருவாகி ஆந்திர பிரதேச கரையோரமாக அது மெல்ல தீவிரமடைந்து ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி வரக்கூடிய 22ஆம் தேதி போய் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகுது. இதனால் வரக்கூடிய 12லேருந்து 22 வரைக்கும் 10 நாளைக்கு காற்று வலுவாக இருக்கும். 15 நாளைக்கு காற்று வலுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தடை விதிக்கப்படும் அளவிற்கு எல்லா இடத்துலையும் இருக்காது. மன்னார் வளைகுடா குமரி கடலில் கண்டிப்பாக தடை விதிக்கும் அளவிற்கு காற்று இருக்கும் வரக்கூடிய 13ஆம் தேதியிலேருந்து. மன்னார் வளைகுடா, குமரி கடல், இலங்கையின் சுற்றுவட்டார கடற்பகுதி, கேரள கடலோரத்தில் ஆழ்கடலுக்கு போக வேண்டாம், மகாராஷ்டிர கடலோர பகுதிக்கு போகவே வேண்டாம். இப்போதைக்கு மகாராஷ்டிரா குஜராத் கடல் பகுதிக்குமோ, கர்நாடகாவுக்கு வடக்கு, தெற்கு கர்நாடகா வரைக்கும் தான் போகலாம், மங்களூர் வரைக்கும் தான் போகலாம், அதுக்கு மேலே வடக்க போகாதீங்க, காற்று வலுவாக இருக்கும். கேரளாவில் மீன்பிடிங்க, கேரள கடல் ஓரத்தில் மீன்பிடிங்க, ஆழ்கடலில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஆழ்கடலில். அப்புறம் குமரி கடல், மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தமிழ்நாட்டின் கடலோடு மீன் பிடிக்கலாம். கோடியக்கரை முனையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும் மீன் பிடிக்கலாம். 13ஆம் தேதியிலேருந்து காற்றோட வேகம் சற்று கூடும், விட்டு விட்டு வீசும் காற்று கொஞ்சம் அவ்வப்பொழுது கொஞ்சம் வலுவாக இருக்கும். 13ஆம் தேதியிலேருந்து 14, 15, 16 நாளுக்கு நாள் காற்றோட வேகம் கொஞ்சம் கூடி இறுதியில் கொஞ்சம் நல்லா ஒரு 18ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் காற்று நல்லா வலுத்துருக்கும். ஆக வரக்கூடிய 13ஆம் தேதிக்கு மேலே காற்று எப்படி இருக்கு என்பதை அறிந்திருங்கள். இப்பொழுது 12ஆம் தேதி வரைக்கும் எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்கணும், அவ்வளவுதான். குமரி கடல், மன்னாரலை விட கடும் எச்சரிக்கை தேவை. பிற இடங்களில் நீங்கள் மீன் பிடிக்கலாம். ஆக 13ஆம் தேதிக்கு வரை காற்று எப்படி இருக்கு என்பதை அறிந்திருந்து கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.